ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இலா. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஸோ இன்றைக்கி நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நான் எனக்கு ஹேர் ரிலேட்டடான தேவையான சில திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி ஃபைனலாக நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஹேர் ரிலேட்டட் நிறைய திங்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன், பட் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கின ஒரு திங்ஸு, அதனால் நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பேடல் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதுதான் ரோல் கொம்பிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நாளாக ரொம்ப இடத்துல சர்ச் பண்ணேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஒரு தடவையும் சொல்லும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, பட் அதுவுமே குட்டியாக தான் இருந்துச்சு. நான் கேட்டது வந்து நல்லா பெருசு இந்த மாதிரி கேட்டேன், ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் இதுவுமே நல்லா தான் இருந்தது, இது வந்து மீடியம் ஹேருக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஒரு ரோல் கொம்பு ஒன்று வாங்கியிருந்தாங்க. பேடல் ப்ரஷ் மாதிரி இருக்கிறது வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போ நான் போய் ரீசெண்டாக வந்து வாங்கினேன், கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. முடி வந்து சிக்கு போடுதானா, கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக எடுத்த உடனே இதில் வந்து கோம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பெரிய பல் மாதிரி நான் ஒன்று காமிப்பேன் இல்லையா, அந்த ஷீப்பை வச்சு கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஷீப்பை வச்சு கோம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சீவுறத விட இந்த சீப்பில் சீவும் போது நல்லா ஷைனிங்காகவும் ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு லுக்கு கொடுக்குது. நம்ம சும்மா சீவி காமிக்கிற பாருங்கள், அந்த நீட்னஸ் வந்து ஃபீல் ஆகும் அண்ட் சாஃப்டாக இருக்கும். அது எப்படின்னே தெரில. அண்ட் நான் எடுத்துருக்கிற இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வுட்டு மாதிரியே இருக்கும், கொஞ்சம் வுட்டு ஃபீலில் தான் இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரிலாம் இருக்காது, அதனால் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேட்டர் வந்து நான் ரொம்ப தடவை யோசித்து வாங்கலாமா வேணாமா, இது வர்த்தா, இது யூஸ் பண்ண முடியுமா, நல்லாயிருக்குமா அப்படின்னு ரொம்ப யோசித்து ஃபைனலாக வந்து வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் விலை அதிகம்தான், 170 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 170 ருபீஸ்க்கு இந்த பாட்டில் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது, பட் இது தேவைங்கிறதுனால நான் வந்து வாங்கினேன். இது வந்து சிலிக்கான் பேஸ்டு ஒரு பாட்டில் தான், அண்ட் இதில் வந்து ML அளவு அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா, ஹாட் வாட்டர் மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மெயினாக நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கேரில் வந்து வீடியோஸ் எடுக்கும்போதும் சரி, நார்மலாக நான் அப்ளை பண்ணும்போதும் சரி, சில பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்கும், கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதெல்லாம் வந்து கையில் எடுத்து அப்ளை பண்ண முடியாது. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் அது வராது, ஸ்ப்ரேலையும் வராது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்ப்ரே அந்த பேக்கு இதெல்லாம் வந்து இதில் ஃபில் பண்ணி நம்ம டைரெக்டாக ஹேர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேலே இருக்கிற மூடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கு, பாட்டிலுக்கு எப்படி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, ரொம்ப ஹெவி ஸ்ட்ராங்கு, உடையவே உடையாது. அது வந்து சிலிக்கான்ங்கிறனால சிலிக்கான் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரம், ஹேர் சீரம் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் கோயம்புத்தூரில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸுமே பிராண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஏன் அப்படின்னா அது என்னென்ன தெரியாது, அது கெமிக்கலா இல்லையாங்கிறது நாம் ரிவ்யூவில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட அந்த பிராண்டு வந்து அது முடியை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணும். சரி அதோடய சீரம் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது போக வேறு சில அசசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிந்தி, இந்த பொட்டு இருக்குல்ல ஸ்டிக்கர் போட்டு, இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருந்தது, ஃப்ளவர் மாதிரி. இது மாதிரி நான் பார்த்ததில்லை, அதனால் நான் அதை வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஸ்டோனு பளபளப்பாக இருக்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். ஜஸ்ட்டு 40 ருபீஸ்ன்னு தான் போட்டிருந்தது, சரின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைட் டைமில் தூங்கும்போது போட்டுக்கிறதுக்கு, சும்மா ஜஸ்ட்டு ஒரு அவுட்டு மாதிரி போகும்போது போட்டுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக யோசித்தேன் இந்த மாதிரி ரிங் மாதிரி ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு. இது கீழே அட்டாச்சு டிசைனாக இருந்ததுனால இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எவ்ரிடேக்கு வந்து ஹேரை வந்து நான் பின்னல் போட்டு மடித்து போடுவேன். அப்போ வந்து போடுறதுக்கு நான் சாட்டன் பேண்ட் வச்சுருந்தேன், அது வெளியே போனால் யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒன்று சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி கேச்சஸ், இது வந்து மோஸ்ட்டாக எதுக்குன்னா அந்த ஸ்டைலிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஒன்று வாங்கினா எப்படியும் உடஞ்சிரும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து ரெண்டு வாங்கிட்டேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிற
கிளிப்பு, இந்த கிளிப்பும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நம்ம எப்படி வேணால் ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் கேச்சஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் அதில் ரெண்டு கலர் பிடிச்சிருந்தது, அது வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேரையும் செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு ஒன்று வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இருந்தது, அது வந்து உடஞ்சி போச்சு, அதனால் இது வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் தான். இது வந்து கொஞ்சம் பெருசு, முன்ன நீங்கள் பார்த்தது வந்து குட்டி, இது நல்லா பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் ஹேருக்கும் போட்டுடலாம், இல்லை சும்மா கூட அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒசூரில் செம்மையாக வந்து பனி பெஞ்சிகிட்ருக்கு, பத்தாததுக்கு மழையும் வந்துட்டுருக்கு, முடிக்காயிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதனால் வந்து செக்யூர் பின் மாதிரி போட முடியல, அது போட்டால் முடி உள்ளெல்லாம் காயாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கிளிப் வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிவ்யூக்காக வந்து கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். சரி நானும் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எப்படி வாங்கினேன் எவ்வளோங்கிறதெல்லாம் வீடியோவில் அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு, இந்த ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப்புனே தெரில. ஸோ இது நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே ஹைப் கொடுக்குற அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து டெய்லி பேசிஸில், அதாவது இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி வீடியோ வரும், நாளைக்கு யூஸ் பண்ணுறேன்னா நாளைக்கு வீடியோ வரும், நாளை அன்றைக்கி யூஸ் பண்ணல அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறேன்னா அந்த வீடியோ வரும், அந்த மாதிரி வந்து நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரிவ்யூ தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி லீவ்ஸ் வாட்டர் நம்ம முன்ன பார்த்தது, இது வந்து ரோஸ்மேரி ஆயில் எசென்ஷியல் ஆயில் மாதிரி, அதுவும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ வாங்கியிருக்கிற பொருள். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சில பொருள்லாம் வந்து ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். அது என்னென்னா அந்த ரீச் டச் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் சீரம், அந்த ஸ்ப்ரே அண்ட் ஆயில், இதெல்லாம் வந்து ரிவ்யூக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாமே அப்கமிங் வீடியோவில் வரும். ஸோ இப்போ நான் இது வாங்கியிருக்கிற பொருள்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி காமிக்கிறேன். அண்ட் மெயினாக வந்து இந்த பேடல் ப்ரஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரிய பல் வச்சு சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த சீப்பு வச்சு சீவும்போது உங்கள் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவும் ஃபீல் ஆகுது, முடியும் கொட்டலை, ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிளிப்பில் எப்படி இருக்குதுன்னு இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து மீஷோன்னு ஒரு ஆப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் வாங்கினதை வந்து நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. கலர் கலராக நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் ஆனால் எனக்கு வந்து அத்தனை வாங்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் ஆஃப்லைனில் வந்து இது வாங்கியிருந்தேன். இங்கே ஹொசூரில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தேன், அப்போ வந்து இது பார்த்தேன். அட் ஃபஸ்ட்டே நான் பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு சரி இப்போ வாங்க வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக இன்னும் நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லிட்டு அந்த பெரிய இது வந்து எடுத்திருந்தேன். மீதி எல்லாம் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல, ஹேரில் இருக்கிறதே தெரியல, அது கொஞ்சம் நல்லா அழகாக லுக்காக இருந்தது, அதனால் அது வாங்கியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த குட்டி பட்டர்ஃப்ளை கிளிப்பும், இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம ஜஸ்ட் கேச்சஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நான் இதுவும் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு கேச்சஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரிலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இதை வாங்கினேன்னா இது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, அவ்வளோ சீக்கிரம் உடையும்னு எனக்கு தோணலை. ஸோ அதனால தான் நான் ரெண்டு வாங்கிக்கலாம், திரும்ப கிடைக்குமோ இல்லையோன்ட்டு வாங்கினேன். இப்போ நான் நல்ல பிரைட்னஸ் நிறைய வச்சு காமிச்சிருக்கேன், சும்மா இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கும்போது கூட போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ஹேரை வந்து இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த கேட்ச் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது மாதிரியும் போடலாம், இது மட்டும் இல்லாமல் முடியை பின்னல் போட்டு மடித்து கட்டிட்டு அதுக்கப்புறமா தலைக்கு மேலே வச்சு அப்படியே வந்து கேட்ச் பண்ணுற மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா நம்ம வந்து சென்டராக இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளிப்பு போட்டுக்கலாம், முடி வந்து ரொம்ப இதாக இருக்காது, ஸ்பிளிட் எண்ட்ஸும் வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டே டு டே நான் வந்து போட்டுக்கிற மாதிரியாக ஒரு டெய்லி வேர் மாதிரி இது வந்து வாங்கினேன். இந்த கிளாத் வந்து க்ரேப் மெட்டீரியல்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி மெட்டீரியல் இருந்துச்சு, அதனால் புட்டாஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி லூஸ் பின்னல் போடுறதுக்கு அப்புறம் மடித்து இந்த மாதிரி போடுறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து இது டெய்லி வேர்க்கு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி சாட்டனில் வாங்கியிருந்தேன், அது வந்து வெளியே போனால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அடுத்து வந்து இந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்கமிங்கில் வர ரிவ்யூ வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அன்டில் தென், திஸ் இஸ் லாங் ஹேர் பிரின்சஸ் இல்லா. See you on next video. Thank you. Bye-bye.